எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம டேலியில் வெறும் அக்கௌண்டிங் ட்ரான்சாக்ஷன் மாத்திரம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம இன்வென்ட்ரி ட்ரான்சாக்ஷனும் பார்க்க போகிறோம். மொதல் சம் பாருங்கள், கிரியேட் எ கம்பெனி பை நேம் இன்வென்ட்ரி இன்ஃபோ 1 வித் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். நமக்கு அதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு இன்வென்ட்ரி இன்ஃபோ 1 ஆரம்பிப்போம். ஓகேவா? இன்வென்ட்ரி இன்ஃபோ 1, சூஸ் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி, அந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு 1/4/2024 இன் மெயின்டைன் அண்ட் ஃபினான்ஷியல் இயர் ஃபீல்டு செட் எஸ் டு ஸ்டாக் கேட்டகரி, ஃபைண்ட் அவுட் சூட்டபுள் ஸ்டாக் குரூப் அண்ட் கேட்டகரி. இந்த இடத்துல கேட்டகரி வேண்டாம், குரூப் மாத்திரம் போகும். என்னென்ன ஐட்டம் இருக்குது பாருங்கள், சாம்சங் 1.5 டன் ஸ்பிளிட் ஏசி, எல்ஜி எல்சிடி டிவி, ஒனிடா டிவிடி பிளேயர், சாம்சங் டிவிடி பிளேயர், ஒனிடா ஸ்பிளிட் ஏசி. ஓகேவா? இதில் எது குரூப் வச்சுக்கலாம், எதை வந்து கேட்டகரியாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பிளிட் ஏசி, எல்சிடி டிவி, இதெல்லாம் வந்து நீங்கள் குரூப்பாக வச்சுக்கோ, கம்பெனி பேரை வந்து கேட்டகரியாக வச்சுக்கோ. ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியது இன்வென்ட்ரி குரூப்பு, அதுக்கப்புறம் கேட்டகரி, அதுக்கப்புறம் ஐட்டம் நேம். ஓகேவா? இந்த ஆர்டரில் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். எப்படி க்ரியேட் பண்ணுறது? சம் நம்பர் 1 அண்ட் சம் நம்பர் 2 நான் ட்ரை பண்ணுறேன், நீங்கள் அது வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம 3வது சம் ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ரைட், ஓகே. ரைட், ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கான், கிரியேட் கம்பெனி இன்வென்ட்ரி இன்ஃபோ 1. நேராக டாலிக்கு வாங்க. இந்த கம்பெனி அப்படியே இருக்கட்டும். கிரியேட் கம்பெனி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி இன்ஃபோ 1, கம்பெனி பேர் இன்வென்ட்ரி இன்ஃபோ 1, ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2024-25. ஃபினான்ஷியல் இயர் ரெண்டாயிரத்தி 2024-25. இந்த இடத்துல ஃபினான்ஷியல் இயர் எடுத்துருங்க. நேரம் கருதி நான் அட்ரஸ் எல்லாம் போடல, தமிழ்நாடுன்னு போட்டு முடிச்சுக்கிறேன். ஓகேவா? என்ட்ரு என்று கொடுத்து சேவ் பண்ணுங்க. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காரு, இன்டகிரேட் இன்வென்ட்ரி எஸ் கொடுங்க, கேட்டகரி எனபிள் பண்ணிக்கோ, ஜிஎஸ்டி வேண்டாம் அப்படின்னா. இந்த இடத்துல ஜிஎஸ்டி வேண்டாம், வேண்டாட்டி என்ன பண்ணணும்னு இந்த இடத்துல நோ கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காரு, எங்கெல்லாம் குரூப் வேணுமோ அங்கெல்லாம் குரூப் வைங்க, கேட்டகரி வேணால் கேட்டகரி வைங்க அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ குரூப்பு கேட்டகரி எப்படி வைக்கலான்னா, ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளிட் ஏசிலாம் ஒரு குரூப்பு, இந்த மாதிரி வச்சுக்கலாம். சாம்சங் அது கம்பெனி பேரை கேட்டகரியாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு குரூப் க்ரியேட் பண்ணுவோம். குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இன்வென்ட்ரியில் க்ரியேட்டு ஸ்டாக் குரூப், அங்கே போய்ட்டு முதல்ல குரூப் ஒன்று ஒன்றா க்ரியேட் பண்ணுங்கள். ஸ்பிளிட் ஏசிங்கிறது ஒரு குரூப்பு. இதில் ஷுட் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் ஷுட் பி ஆடட், ஷுட் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் ஷுட் பி ஆடட், எஸ் கொடுக்கறதா நோ கொடுக்கறதா. இப்போ பாருங்கள், இந்த பேட்டா ஷோரூம் இருக்கு, பேட்டா ஷோரூம். இந்த பேட்டா ஷோரூம் எப்படி இருக்குது, இமேஜில் போய் பாருங்கள். பேட்டா ஷோரூம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இந்த ஒரு முதலாளி இருக்கார், அந்த முதலாளி வந்து என்ன சொல்கிறாரு, உங்கள்கிட்ட கேட்குறாரு, ஏன்ப்பா இந்த மாதிரி எவ்வளோப்பா வேல்யூ இல்லை செருப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ செருப்பு இருக்குப்பா அப்படின்னு கேட்குறாரு நம்மள்கிட்ட. நாம் சொல்கிறோம், 12,362 செருப்பு இருக்குங்க அப்படிங்கிறோம். இந்த ரிசல்ட்டு நமக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா, எத்தனை செருப்பு இருக்குன்னு எண்ணி சொல்கிறதுல அதில் என்ன வேல்யூ இருக்குது? ஆனால் அதே ரிப்போர்ட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இங்கே லேடிஸ் செருப்பு எத்தனை இருக்குது, ஜென்ஸ் செருப்பு எத்தனை இருக்குது, லேடிஸில் சைஸ் வாரியா, ஜென்ஸில் சைஸ் வாரியா, சில்ட்ரன்ஸு சைஸ் வாரியா, அந்த மாதிரி சொன்னால் அது நமக்கு யூஸ்ஃபுல் ஃப்ரூட்ஃபுல் ரிப்போர்ட். மொத்தமாக செருப்பு ஏத்தனை இருக்குதுன்னு சொன்னால் அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ என்ன சொல்கிறேன் நான் இப்போ ஃபைனலாக அப்படின்னா, இந்த குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம் டு பி ஆடடு எஸ் கொடுத்து நோ கொடுக்கலாம். இப்போ எஸ் கொடுத்துட்டு அப்புறம் வேண்டாட்டி நோ கொடுத்துக்கலாம், அல்லது இப்போ நோ கொடுத்துட்டு பின்னாடி வேணாலும் எஸ் கொடுத்துக்கலாம். இதனால் ஒரு பெரிய எஃபெக்டும் வரப்போகிறது. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சும்மா வச்சுக்கோ, எஸ் கொடுங்க, அப்புறமா பார்த்துக்கலாம்.
இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. எஸ் கொடுத்து அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள், எல்சிடி டிவி. எல்சிடி டிவி குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் டு பி ஆடட், எஸ். அடுத்தது டிவிடி பிளேயர், டிவிடி பிளேயர் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் டு பி ஆடட், எஸ். அடுத்தது என்ன இருக்குது, எல்சிடி டிவி போட்டாச்சு, ஸ்டெபிளைசர் குவான்டிட்டி டு பி ஐட்டம், எஸ். ஸோ இப்போ நம்ம குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது கேட்டகரி. கேட்டகரி வேணும்னா என்ன பண்ணணும், கேட்டகரிங்கிறது எது, சாம்சங், ஒனிடா, எல்ஜி, விகார். சாம்சங் அப்படின்னு ஒரு கேட்டகரி, ஒனிடா அப்படின்னு ஒரு கேட்டகரி, எல்ஜி அப்படின்னு ஒரு கேட்டகரி, விகார்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி. கண்ட்ரோல் ஏ, குயிக்காக சேவ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் ஏ கண்ட்ரோல். அடுத்தது பாருங்கள் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். இந்த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்னா என்ன தெரியுமா, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளவு பால் வாங்குவீங்க காலம்புரை, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஆஷிமா நீங்கள் எவ்வளோ பால் வாங்குவீங்க காலம்புரை உங்கள் வீட்டுக்கு, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. யார் வேணால் சொல்லுங்க, தண்டபாணி அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, எவ்வளோ பால் வாங்குவோம் நம்ம யூஸ்வலாக, 6 லிட்டர் வாங்குவோம், 2 லிட்டர் வாங்குவோம். நல்லா பாருங்கள், நாம் 2 லிட்டர் பால் வாங்குகிறோம் அல்லது 6 லிட்டர் பால் வாங்குகிறோம்ல, நீங்கள் 6 லிட்டர் பால் பாக்கெட்டில் 1 லிட்டர் வாங்கினா 6 லிட்டர் பால் பாக்கெட்டில் 1 வாங்குவீங்க. 2 லிட்டர் வாங்கும்போது 2 லிட்டர்னு பால் பாக்கெட் கிடையாது, 1 லிட்டர் பால் பாக்கெட்டில் 2 நம்பர் வாங்குவீங்க, இல்லை 6 லிட்டர் பால் பாக்கெட்டில் 4 நம்பர் வாங்குவீங்க. இதில் அந்த 6 லிட்டர் அல்லது 1 லிட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் என்ன, பேக் சைஸ் அப்படின்னு பேர், பேக்கெட்டோட சைஸ், அது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கிடையாது. எது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு, இந்த பால் பாக்கெட்டு 1/2 லிட்டர் பால் பாக்கெட்டில் 1 தாங்க, 1/2 லிட்டர் பால் பாக்கெட்டில் 2 தாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 1 அந்த 2 நம்பர்ஸ் அதுதான் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். புரியுதா, ஃபைனலாக நீ எதுக்கு தர, அதுக்கு பேர் தான் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். 25 கிலோ அரிசி முட்டை கொடுங்க அப்படின்னு கேட்குறோம், 25 கிலோ அரிசி முட்டையில் 1 கொடுங்கன்னு தான் நம்ம கேட்போம், ரைட்டா, 10 கொடுங்கன்னு கேட்க மாட்டோம். ஸோ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டுங்கிறது ஃபைனல் யூனிட். இந்த இடத்துல நீங்கள் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு யூனிட் கிரியேட் பண்ணிக்கணும், யூனிட்டில் நம்பர்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஃபார்மல் நேம் நம்பர்ஸ், இது வந்து ஃபுல் ஃபார்ம் போட்டு டெசிமல் வேண்டாம், சேவ் பண்ணிட்டோம். இப்போ போயிட்டு ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், குரூப்பு, அப்புறம் என்ன பண்ணணும், கேட்டகரி, அப்புறம் என்ன பண்ணணும், யூனிட்டு, அப்புறம் என்ன பண்ணணும், ஐட்டம். இப்போ ஸ்டாக் ஐட்டம் பாருங்கள், ஸ்டாக் ஐட்டம் வந்து ஜிஎஸ்சி நம்ம வேண்டான்னு சொல்லிட்டோம், அதனால் இப்போ 2 பார்ட் மாத்திரம்தான் கட்டுது, ஆக்சுவலாக 4 பார்ட் இருக்குது. இப்போ நான் ஜிஎஸ்சி எனேபிள் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி யாரும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஜிஎஸ்சி எனேபிள் பண்ணி சும்மா காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேலியில் இன்வென்ட்ரி கிரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பார்ட்னா, இது வந்து ஏ பார்ட் அப்படின்னு பேர், இதுக்கு பேர் என்ன, ஏ பார்ட் ஏ, அதாவது இந்த கோடுக்கு மேலே இருக்கு இல்லையா, இது வந்து பார்ட் ஏ. இதில் ஏதாவது உனக்கு வேணும் அல்லது வேண்டாம் அப்படின்னா, இந்த ஜென்ரல் டீட்டெயில் இருக்கு இல்லையா, இதில் இருக்குது, இது வேணும்னா எஸ் கொடுத்துக்கோ, வேண்டாட்டினோ கொடுத்துக்கோ. அடுத்தது இந்த ஏரியா, இது வந்து பி பார்ட், இன்வென்ட்ரி ரிலேட்டட் பார்ட். இது என்ன பார்ட், நம்ம மவுஸ் சுற்றுறது தெரியுதா, இது பி பார்ட். அது வேணும்னா என்ன பண்ணணும், பி பார்ட் வேணும்னா அதுக்கு வேணும்னா F12 ப்ரெஸ் பண்ணி தோருக்கு பாருங்கள், அதுக்கு தேவையானதெல்லாம் இங்கே இருக்குது, இன்வென்ட்ரி டீட்டெயில். அடுத்தது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா சி பார்ட்டு, இது வந்து என்னது, சி பார்ட்டு. இதில் உனக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா F12 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது அதுக்கான இன்ஃபர்மேஷன், சி பார்ட்டு, ஓகேவா. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னா டி பார்ட்டு, இது வந்து டிரான்சாக்ஷன் தான், இதுக்கு வந்து இது கிடையாது, ஓகேவா, இது ஒன்லி டிரான்சாக்ஷன். ஸோ அந்த இன்வென்ட்ரியோட ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா 4 பிரிச்சிருக்கு, எப்படி பிரிச்சிருக்கு, ஏ பி சி டி. ஏங்கிறது ஜென்ரல் டீட்டெயில், பிங்கிறது இன்வென்ட்ரி டீட்டெயில், சிங்கிறது டேக்ஸ் டீட்டெயில், டிங்கிறது ஓப்பனிங் பேலன்ஸ் டிரான்சாக்ஷன் டீட்டெயில். உனக்கு எது ஒன்று வேணும்னாலும் சரி, எது ஒன்று வேண்டாம்னாலும் சரி,
F12 ப்ரெஸ் பண்ணி அந்தந்த ஏரியாவில் போய் நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு பார்ட் நம்பர் வேண்டான்னு நினைக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும், பார்ட் நம்பருங்கிறது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ ஏல போய் நீ வேண்டாம் அப்படின்னு நீ கொடுக்கலாம். ப்ரொவைடு பார்ட் நம்பர் வேண்டாம், நோ அப்படின்னு. இப்போ எனக்கு பார்ட் நம்பர் வேணும் அப்படின்னா எங்கே இருக்குது, பார்ட் நம்பருங்கிறது இங்கே இருக்குது. அப்போ F12 போயிட்டு நீங்கள் பார்ட் நம்பர் வேணும் அப்படின்னு எஸ் கொடுத்தீங்கன்னா என்னாகும், இங்கே பார்ட் நம்பர் வரும். இப்போ நேமு பார்ட் நம்பர் அப்படின்னா என்ன, இதை கான்செப்டை புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. நான் வந்து கும்பகோணத்தில் இருந்தேன், கும்பகோணத்தில் கேஜி கெத்தரில் இருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பேர் சீனிவாசன். இந்த பாட்ஷா படத்தில் வருவாங்களே அந்த மாதிரி எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர் தெரியுமா, சீமாச்சு. அந்த தெருவிலேயே என்ன செல்லம்மா எல்லாரும் சீமாச்சுன்னு தான் கூப்பிடுவாங்க. நான் 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே, எனக்கு வயசு இன்றைக்கி 54, நான் 53வது, திடீர்னு ஒரு 10 வயசாக இருக்கும்போதே அந்த தெருவுக்கே நான் சர்வீஸ் பண்ணேன். என்ன சர்வீஸ் தெரியுமா, தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் ரேஷன் கார்டு வாங்கி கொடுப்பேன், ரேஷன் வாங்கி கொடுப்பேன், அரிசி வாங்கி கொடுப்பேன், மணனை வாங்கி கொடுப்பேன், ஜீனி வாங்கி கொடுப்பேன். சின்ன வயசுலேயே அது பெரிய சர்வீஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சிலிண்டர் வந்து வாங்கி கொடுப்பேன். அப்போல்லாம் சிலிண்டர் இந்த மாதிரி வீட்டுக்கு வீடெல்லாம் கொண்டு போட மாட்டாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல மொத்தமாக இறக்கிடுவாங்க, அங்கேருந்து நாங்கள் தான் போய் தூக்கிட்டு வரணும் சிலிண்டர். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுவோம், அதுக்கு காசும் தருவாங்க. எனக்கு அது சர்வீஸ் டாக்ஸ்னே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, தெருவில் சீமாச்சும் இங்கே வாடா, சீமாச்சும் இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடுவாங்க. என் பேர் என்ன, சீனிவாசன். தெருவில் செல்லம்மா எப்படி கூப்பிடுவாங்க, சீமாச்சு. காலேஜுக்கு போகிறோம் அல்லது ஸ்கூலுக்கு போகிறோம், ஸ்கூலில் பசங்க நம்ம கொஞ்சம் குண்டாக இருக்குமா, டேய் உப்பு மூட்டை இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடுவாங்க. கிளாஸில் அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது ரோல் நம்பர் சொல்லி கூப்பிடுவாங்க, ரோல் நம்பர் 34, என் பேர் பின்னாடி இருக்கும், 34 36 அப்படி. ஸோ நான் எப்படி சொல்லி கூப்பிட்டாலும் நான் திரும்பி வைப்பேன். சீனிவாசன் அப்படின்னாலும் எஸ் சார் அப்படின்னு, சீமாச்சு அப்படின்னு கூப்பிட்டாலும் எஸ் சார் அப்படின்னு, ரோல் நம்பர் 34 எஸ் சார், உப்பு மூட்டை வாடா இருக்கண்டா அவ்வளோ ரைட்டா. இதுதான் பேர், அலைஸு, பார்ட் நம்பர், பார்ட் நம்பருக்கு அலைஸ், புரியுதா, அவ்வளோதான். இதே மாதிரி தான் ஐட்டம் நேமு, பார்ட் நம்பர், ஐட்டம் நேம், அதை பார்ட் நம்பரில் வச்சுருக்கோம். பார்ட் நம்பர் எதுக்காகன்னா ஃபாஸ்ட்டாக என்ட்ரி பண்ணுறது. ரெண்டாவது, சரவணா ஸ்டோரில் போகிறோம், பில்லு போடுறேங்க, எடுத்த உடனே வேகமாக எப்படி போட முடியுது, அந்த ஐட்டம் நேமை பார் கோடாக மாற்றி பார் கோடை நம்பராக கன்வெர்ட் பண்ணி ப்ரிண்ட்டில் போட்டுருவாங்க, ஸ்கேன் பண்ணால் வந்துடும். அதுக்காக அந்த மாதிரி இப்போ பாருங்கள், ஐட்டம் க்ரியேட் பண்ணலாமா. ஃபஸ்ட் ஐட்டம் என்ன இருக்குது, சாம்சங் 1.5 டன் ஸ்பிளிட் ஏசி. ஓகேவா, இங்கே ஐட்டம் நேம் சாம்சங் 1.5 டன் ஸ்பிளிட் ஏசி. இதுக்கு பார்ட் நம்பர் 101 அப்படின்னு போட்டுருப்போம். டிஸ்கிரிப்ஷன், டிஸ்கிரிப்ஷன்னா அதுக்கு விளக்கம். ஓகேவா, ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு விளக்கம் வேணும்னா போட்டுக்கலாம், விளக்கம் வேண்டான்னா. அடுத்தது இது எதுக்கு கீழே வரணும், ஸ்பிளிட் ஏசி சாம்சங். இப்போ பாருங்கள், இது வந்து குரூப் வந்து பார்த்திங்கன்னா எது கீழே வரணும்னா ஸ்பிளிட் ஏசி. ஓகேவா, இங்கே சாம்சங் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வரணும், ஆனால் இங்கே கேட்டகரி வரல. கேட்டகரி எங்கே வரணும், இந்த இன்வென்ட்ரி இன்ஃபோவில் வரணும். வரல இல்லையா, அப்போ என்ன பண்ணணும், பியில் உள்ளது வரல. அப்போ F12 ப்ரெஸ் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி ஸ்டாக் கேட்டகரி ஷோ, அது எஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் ஆரம்பத்துலேருந்து கேட்டகரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேட்டகரி வந்தாச்சு. அடுத்தது நம்பர்ஸ், ஆல்டர்னேட் யூனிட் வேண்டாம், ஆல்டர்னேட் யூனிட் டிஸ்டர்ப் பண்ணுது வேண்டாம். அப்போ F12 ப்ரெஸ் பண்ணி இந்த ஆல்டர்னேட் யூனிட் எங்கே இருக்குது, இன்வென்ட்ரி ஸ்க்ரீனில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், F12 ப்ரெஸ் பண்ணி அந்த ஆல்டர்னேட் யூனிட் இந்த சமுக்கு வேண்டாம், இந்த சமுக்கு வேண்டாம், நோ கொடுக்குறேன். தட்ஸ் ஆல். இப்போ திரும்பவும் வரேன், என்டர் என்டர் கொடுக்குறேன், அண்டர் ஸ்பிளிட் ஏசி கேட்டகரி சாம்சங்கு யூனிட்டு செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ்ஸு. இந்த இடத்துல ரேட் இருக்கா, இல்லை, அதனால் ஸ்டாண்டர்ட் ரேட் வேண்டாம், இப்போதைக்கு நோ கொடுத்துறேன். போட்டு ஓப்பனிங் பேலன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, என்ட்ரு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுறேன். இந்த சம்மில் ஜிஎஸ்சி கிடையாது, அதனால் F11 போய்ட்டு ஜிஎஸ்சியை டிசேபிள் பண்ணிடுறேன். இந்த சம்மில் கிடையாது, அடுத்த சம்மிலையும் கிடையாது, அதுக்கு அடுத்த சம்பளம். ரெண்டாவது ஐட்டம் என்ன இருக்குது, எல்ஜி 32-inch எல்சிடி டிவி. எல்ஜி 32-inch எல்சிடி டிவி
பார்ட் நம்பர் 102 வரிசையாக போட்டுக்கிறோம், 101 102 அப்படின்ட்டு. இது வந்து எது கீழே வரணும், எல்சிடி டிவி அப்படிங்கிற குரூப் கீழே எல்ஜிங்கிற கேட்டகரியில் என்ன நம்பர்ஸ்ன்னு போட்டு என்டர் என்டர் சேவ். அடுத்தது ஒனிடா டிவிடி பிளேயர், ஒனிடா டிவிடி பிளேயர், இது பார்ட் நம்பர் 103 ஒனிடா டிவிடி பிளேயர்கிறது கீழே வரணும், கேட்டகரி ஒனிடா நம்பர்ஸ், என்டர் என்டர் சேவ். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்சங் டிவிடி பிளேயர், சாம்சங் டிவிடி பிளேயர் பார்ட் நம்பர் 104, இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிடி பிளேயர் கீழே வரணும், சாம்சங்கிற கேட்டகரி என்டர் 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 என்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒனிடா 1.5 டன் ஸ்பிளிட் ஏசி, ஒனிடா 1.5 டன் ஸ்பிளிட் ஏசி, இது எது கீழே வரணும், 105, இது எது கீழே வரணும், ஸ்பிளிட் ஏசி, கேட்டகரி ஒனிடா, என்டர் 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 சேவ். அடுத்தது சாம்சங் எல்சிடி டிவி, சாம்சங் எல்சிடி டிவி பார்ட் நம்பர் 106, எது கீழே வரணும், எல்சிடி டிவி, கேட்டகரி சாம்சங், அவ்வளோதான். அந்த மாதிரி கடை கடன் போட வேண்டியதுதான். எல்ஜி டிவிடி பிளேயர், எல்ஜி டிவிடி பிளேயர் 107, டிவிடி பிளேயர்கிறதுல எல்ஜி, அவ்வளோதான் கேட்டகரி. எல்ஜி 1.5 டன் ஸ்பிளிட் ஏசி, எல்ஜி 1.5 டன் ஸ்பிளிட் ஏசி, இது எது கீழே வரணும், 108, ஸ்பிளிட் ஏசி அப்படிங்கிறது கீழே வரணும், எல்ஜிங்கிற கேட்டகரி. கடைசி ஐட்டம் விகார்டு ஸ்டெபிளைசர், விகார்டு ஸ்டெபிளைசர் 109, இது எது கீழே வரணும், ஸ்டெபிளைசர் கீழே வரணும், விகார்டுங்கிற கேட்டகரி யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் நம்பர்ஸ், அவ்வளோதான். என்ட்ரு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ போய்ட்டு நீங்கள் ஸ்டாக் சம்மரியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். தட்ஸ் ஆல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி மொதல் ரெண்டு சமயம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இதுக்கப்புறம் சொன்னால் குழம்பிடும், இது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், நாளைக்கு நம்ம சம் நம்பர் 2 சம் நம்பர் 3 போட்டு பார்க்கலாம். ஓகேவா, நன்றி, வணக்கம், விடைபெறுவோம், தேங்க்யூ.